குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஃபீஸிபிலிட்டி, சரியா? ஃபினான்ஸோட ஃபீஸிபிலிட்டி எப்படிலாம் வந்து ஃபினான்ஸ் வந்து எப்படி செயல்படுத்த முடியும், அது ஃபீஸிபிலிட்டி எப்படிலாம் இருக்குன்றது நம்ம பார்க்கணும், சரியா? அதில் பார்த்தோன்னா ஃபினான்ஸ் ஃபீஸிபிலிட்டி இஸ் அண்ட் த அனலைஸ் ஆஃப் வயபிள் ஆஃப் த ஐடியா ஃபோக்கஸ் Focus on the helping in the answer the essential question should be proceed with a proposed the project idea while activities of the study or the direct towards the helping answer of this question. What is the பொதுவா பார்த்தனா financial feasibility பண்ணா அந்த அந்த எப்படி செயல்படுது, நிதி இல்லை எப்படி செயலாக்க முடியுது அதை பற்றியும் அதை அதை இது ஒரு நம்பகத்தனமான ஒரு ஐடியா இருக்கணும், சரியா? இது ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுல ஒரு நம்பகத்தனமான ஒரு ஐடியா இருக்கணும். ஃபோக்கஸ் ஹெல்பிங் இந்த அவேர்னஸ் ஆகுது, இது எப்பவுமே ஒரு அத்தியாவசியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு இது இது ஹெல்பிங் இருக்கணும். அது அத்தியாவசியமான ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டவோ அதுக்கு சரியாக சொல்கிற மாதிரி இருக்கணும், சரியா? அதுதான் சொல்கிறாங்க. வாட் இஸ் எ ஃபினான்ஸ், வாட் இஸ் எ ஃபினான்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் இஸ் ஏ மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி, மேனேஜ்மெண்ட் மணி அண்ட் அதர் வேலியபிள் விச் இது கேன் பி ஈஸிலி கன்வெர்ட் டு த கேஷ். எப்பவுமே ஃபினான்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு ஒரு மேலாண்மை ஒரு பணவியல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வேல்யூபிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ், அது ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணி அதை ஈஸியாக பணமாக்குற ஒரு வழியை கூட சொல்லலாம், சரியா? ஃபினான்ஸ் இஸ் கன்சர்ன் வித் ஏ மெயின்டெனிங் மெயின்டெனன்ஸ் அண்டு மெயின்டெனன்ஸ் அண்டு கிரியேஷன் ஆஃப் த எக்கனாமிக் வேல்யூபிள் ஹெல்த், சரியா? இது எப்பவுமே வந்து ஃபினான்ஸ் கன்சர்ன் மெயின்டைன் பண்ண இது உருவாக்குற பொருளாதாரத்தின் மதிப்பும் மற்றும் அதை நல்லா சார்ந்த இதையும் தொடர்புடையதும் சொல்கிறோம். த சயின்ஸ் தட் இஸ் டிஸ்கிரிப்ட் த மேனேஜ்மெண்ட், எப்பவுமே இது ஒரு விரிவான ஒரு மேலாண்மை ஒரு விரிவான பகுதியும். கிரியேஷன் த ஸ்டடி ஆஃப் த மணி, இது வந்து உருவாக்குது என்னது மணி வந்து எல்லாத்தையும் உருவாக்கும். அது மட்டும் இல்லை பேங்கிங்கு கடன் வகைகள் இன்வெஸ்ட்மெண்ட்டு அசட்ஸ் சொத்து வகைகள், அது மட்டும் இல்லை பொறுப்புகள், அதாவது அசட்ஸோடைய பொறுப்புகள், சப்போஸ் அதோட ஷேர் இந்த மாதிரி கொடுக்குது, இதெல்லாமே ஃபினான்ஷியல் ஃபீசிபிலிட்டியில் ஒரு இப்போ முக்கியமான ஒரு செயலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சரியா? அதில் வந்து ஆடம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம் ஒரு முதலாம் நிலை மாரி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா அசஸ்டு லயபிலிட்டி ஈக்விட்டி ரெவன்யூ எக்ஸ்பென்சி, ஓகே? அசட்ஸ்னால் அதெல்லாம் சொல்லுவோம் சொத்துக்கள் வேல்யூ சொல்லலாம், லயபிலிட்டின்னா பொறுப்புகள், அந்த சொத்தோட பொறுப்புகள் யாராக இருக்குன்னு அனுப்புறேன் அதை சொல்லலாம். ஈக்விட்டி சமநிலை சொல்லலாம், அதோட வரைய வருமானத்தை பார்க்கணும், அது மூலம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இது எல்லாமே பார்த்தா தான் வந்து ஃபினான்ஷியல் ஃபீசிபிலிட்டி ரொம்ப ஒரு யூட்டிலைஸ் பயன்பாடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அஞ்சு கேட்டகரியாக இருக்கிறவங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, சேஞ்சிங் த ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட்டு, காம்ப்ரஹென்சிவ் ஸ்டேட்மெண்ட்டு, சரியா? பிஎல் மீன்ஸ் தான் இன்கம் ஸ்டேட்மெண்ட், எப்பவுமே வர வருமானத்துக்கு தகுந்த பதிலளிக்கணும், அது மாதிரி இன்கம் வருமானத்தின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அது மட்டும் பேலன்ஸ் ஷீட்னா அது இருப்பு நிலை, இது ரெண்டுக்கு காமனாக இருக்குது. பேலன்ஸ் ஷீட்னா வரவு வந்து பற்று சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து ஈவன் ரெண்டு ஈவன்ட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் லாஸ்ட் ஒன்று ஈவனாக இருக்கணும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா பணப்புழக்கம், பணப்புழக்கம் தான் அது என்ன சார் இருக்கிற ஃபால் என்ன அது பணத்தில் ஏற்படுகின்ற என்னது பணவீக்கம் பணவாட்டி இன்ஃப்ளேஷன் டிப்ளேஷன் சொல்லுவாங்க, அது வந்து இது வந்து கரெக்ட் பணப்புழக்கத்தை போகணும். சேஞ்சிங் ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட், எப்பவுமே வந்து சமமான ஒரு ஒரு சமமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பகுதிகளுக்கு கொடுக்கணும். அது மட்டும் காம்ப்ரஹென்சிவ்னா விரிவான பரந்த கரெக்டாக விரிவான ஒரு தகவலை கொடுக்கணும், சரியா? இது எல்லாமே வந்து ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு முக்கியமான செயல்பாடாக இருக்கும். அடுத்து பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் The statement of the financial position of the company at a single specific time. But the balance sheet the normally is to have the assessed on the left side or top of the assess of the left side top the while the liability and the capital list on the right side the bottom. சரியா? எல்லாத்தையுமே பாட்டம் சைடு வந்து இங்கே வந்து லெஃப்ட் சைடு என்ன சொல்கிறாங்க லெஃப்ட் சைடு வந்து அசட்ஸையும் ரைட் சைடு வந்து லயபிலிட்டியும், சரியா? இதில் அசட் தான் சொத்துக்கள் மதிப்பும், இது வந்து இந்த பொறுப்புகளையும் பார்க்குறாங்க. அதில் வந்து ரெண்டு லாஸ்ட் ஒன்று ரெண்டு காமனான வேல்யூஸ் ரெண்டு டேலி ஆகுது அதை பார்க்குறாங்க, சரி? இதை தான் வந்து என்ன சொல்கிறேன் அசட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் ஈக்விட்டி ரெண்டு சேர்த்து தான் அசட்ஸ்டு,
சரி அசஸ்ட் பார்த்தனா அது வேல்யூ எதுனா சொத்து மதிப்பு பண்ணா லயபிள் பொறுப்பு மட்டும் சமநிலை பொறுத்து தான் என்னது ஒரு காமனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா அதுக்கு வந்து அசஸ்ட்னு பார்த்தா அடுத்து வந்து இந்த கேஷ் ஃப்ளோ அசஸ் இது ரிசோர்ஸ் ஓனர்ட் பை த பிஸ்னஸ் என்னது கேஷ் அக்கௌண்ட்ஸ் ரியபிள் அசஸ் பண்ணால் ரிசோர்ஸ் ஓனர் பை த பிஸ்னஸ் த கேஷ் அக்கௌண்ட் அண்ட் ரிசீவபிள் சப்ளைஸு இன்வெட்ரிஸ் ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸ் எக்யூப்மெண்ட்டு. ஸோ பொதுவாக பண்ணால் அசஸ் பண்ணது சொத்தோட வேல்யூ பார்த்தினா கேஷ் எவ்வளோ இருக்குது அது பார்க்கணும், அக்கௌண்ட் ரிசீவபிள் நம்ம அக்கௌண்ட் ரிசீவபிள் நம்ம அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ வந்து சேவிங்ஸ் வச்சுக்கிறோம், சப்ளைஸ் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்புட் கொடுக்குறோம், இன்வென்ட்ரிஸ்னால் அந்த சரக்கு என்ன அந்த கையக இருப்பு எவ்வளோ இருக்குது சரி எவ்வளோ வச்சுருக்கோம் அதை பார்க்க கையிருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அது இப்போ வந்து ஃபர்னிச்சர் வந்து ஃபிக்சர்ஸ்னால் அது என்ன சொல்ல மரச்சாம பொருட்கள் அது வந்து என்ன செய்யலாம் எவ்வளோ பொருத்தப்பட்டு இருக்குது அதோட டாக்குமெண்ட்ஸ் வேல்யூ என்ன அதோடு நான் பார்க்கணும், எக்யூப்மெண்ட் அது பொருள் சாதனங்கள் எவ்வளோ இது எல்லாமே வந்து அசட்ஸில் வந்துடும். சரியா அது வந்து லயபிலிட்டிஸ் வந்து லயபிலிட்டிஸ் பார்த்தினா பொறுப்புகள் பார்த்தினா நோட்டீஸ் பேயபிள் அக்கௌண்ட் பேயபிள் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் சேலரி பேயபிள் அன்எர்னர் ரெவன்யூஸ். சரியா என்னென்னா நோட்டீஸ்னால் சப்போஸ் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அது கொடுக்கணும்னா அதெல்லாம் வந்து நான் நம்மளுக்கு வந்து டாக் இது மாதிரி அது ஒரு நம்மளுக்கு ஒரு என்னது சர்வீஸ் மாதிரி அக்கௌண்ட் பேயபிள் சரி அது நம்ம சர்வீஸ் கொடுக்குறதும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேயபிள் சரி இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கின்றது கொடுக்க செலுத்தப்பட்ட தொகை அதையும் சேலரி மூலம் எவ்வளோ கொடுக்குறோம் சரி அது ஃபுல்லாகவே என்னது அதெல்லாம் வந்து பொறுப்புகள் சரி அதெல்லாம் வந்து பொறுப்பு நம்மளோட பொறுப்புகள் சரியா சேலரி நம்ம கம்பெனி வச்சுக்கோன்னா அதன் மூலம் சேலரிஸ் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் வச்சுனா அதை வட்டி கட்டணும், அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணணும், நோட்டீஸ் பேபிள்னா இருக்கிற விளம்பரத்தாருக்கு கொடுக்குற ஒரு பொறுப்பு அது அன்எர்னர் ரெவன்யூ சரி அன்எர்னர் ரெவன்யூனா வேலை செய்யாமல் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு டேன் பண்ணுறது அது நம்மளுக்கு ஒரு பொறுப்பாகும். அதுக்கடுத்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னால் பங்குதாரர்கள் எத்தனை இருக்கிறாங்க பெயின் இன் த கேபிட்டல் காமன் ஸ்டாக்கு ரிட்டைன் த ஏர்னிங் சரியா பெய்டு இன் த கேபிட்டல்ஸ் அது மொத்தம் வந்து அதோட வந்து இந்த மொத்த மதிப்பு மூல இன்வெஸ்ட்மெண்ட்டோட மதிப்பு சொல்லும் பொதுவான பங்குகள் பொதுவான பங்குகள் அவங்க சொல்கிறோம் காமனாக இருக்கிற பங்குகள் ரிட்டைன் த ஏர்னர்ஸ்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ணுற நம்ம சேலரி ஏர்ன் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது அதில் இருக்கிற வருவாய் எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா அடுத்து வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கேஷ் ஃப்ளோ வந்து இஃப் ஏ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஸோ தி ஹேவ் த சேஞ்ச் ஆஃப் இன் ஏ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தட் தேர் ஷோ சோர்ஸ் ஹேவ் த சேஞ்ச் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட் ஆன் த இன்கம் அஃபெக்ட் த கேஷ் அண்ட் கேஷ் எஜுகேஷன் இதில் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ் சரி ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தினா ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் செயல்முறைப்படுகின்ற ஒரு நடைமுறைகள் சொல்லலாம் இன்வெஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் ஃபினான்சிங் நிதி ரீதியாக எவ்வளோ ஆக்டிவ் செயல்படுத்துகிறோம் அது எல்லாத்தையும் இதெல்லாமே பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோவில் பார்க்க முடியும். கேஷ் ஃப்ளோவில் மொத்தம் மூணு ஆக்டிவிட்டீஸ் என்னது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ் சரியா. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபீஸபிலிட்டி மார்க்கெட்டுக்கு ஃபீஸ் அங்காடியின் செயலாக்கத்தை பற்றி பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தோன்னா a business organization develop the new product or service should be considered conduct the market feasibility need assessment competitive intelligence market research they create improve the change of the succeeding the with their the product service the parna the business organization la end alavu develop avudhu adu new pudhiya urpathikum adoda consider nu paakanum new assess nu paakanum market research idellame paatha dhaan market feasibility la kandipa namba seyalpadutha mudiyum seriya adukku arthu vandu adu object paathna to understanding market to introduce the market research they think from a customer
பர்ஸ்பெக்டிவ், கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ். இது என்னன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். எப்பவுமே வந்து அங்காடி வந்து நம்ம கரெக்டாக பண்ணு அந்த மார்க்கெட் ரிசர்ச். அங்காடி வந்து அங்காடி ஆராய்ச்சி வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ரூஸ் பண்ணோம். இதை திங்க் திங்க் ஃப்ரம் தட் கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ்னா அது வந்து நுகர்வோர் முன்னோக்கு எப்படி இருக்கு அதோட வந்து இதெல்லாம் பார்த்து அந்த மார்க்கெட் ஃபீஸிபிலிட்டி நம்ம பயன்படுத்த முடியும். சரி, அதுக்கு ஹூ ஆர் த காம்படிட்டர், யாரெல்லாம் காம்படிட்டர் பண்ணுறது, தேர் ஆர் தர் ஆல்வேஸ் த காம்படிட்டர், அவாய்டிங் லார்ஜ் டைரக்ட் காம்படிட்டர், லிஸ்ட் ஆஃப் காம்படிட்டர், ஃபைண்ட் அவுட் ஃபைண்ட் அபவுட் த ப்ராடக்ட்டு, த ஃபைண்ட் அவுட் த அபவுட் ஆஃப் த சேல்ஸ். சரியா, இது ஃபுல்லாக யாரெல்லாம் இப்படி பார்த்தோன்னா தேர் ஆர் ஆல்வேஸ் த காம்படிட்டர். சரியா, அவாய்டிங் த எப்படி லாஜிக்கல் டைரக்டாக பண்ணுறது, அவங்களோட போட்டியாளர்கள் தடுக்கணும், அது மாதிரி லிஸ்ட் ஆஃப் என்னது காம்படிட்டர் யாரெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களோட போட்டியாளர் லிஸ்ட் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து அவங்கள சுற்றி நம்மளோட நம்ம ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறவங்களும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் இருக்கிறாங்களே அவங்கள பற்றி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துருந்தா இவங்க காம்படிட்டர்னு சொல்ல முடியும். சரியா, அதுதான் சொல்கிறாங்க.